மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 4ம் இடத்திலும் 5ம் இடத்திலும் சந்திரன் இருக்கிறது என்பதால் யோகம். ராசிக்கு 7ம் இடத்திலே புதன் சுக்கிரன் ஒன்றாக இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் யோகம். 2ம் இடமான தனஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதால் யோகம். 11ம் இடமான லாபஸ்தானத்திலே ராசி அதிபதி வலுவாக அமர்ந்திருப்பதால் மிகப்பெரிய யோகம். மொத்தத்தில் இன்று முழுவதுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான நாள். அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆச்சரியங்கள் நிகழக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளவு நன்மைகள் இன்றைய தினம் நடைபெறப் போகின்றது. இன்று நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி, எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். இறையருள் கைகூடும், குருவருளும் திருவருளும் சேர்ந்து வருகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனவே நீங்கள் இன்றைய தினம் புதிதாக ஏதேனும் துவங்கலாம் அல்லது துவங்கிய செயலை தொடர்ந்து செய்யலாம். கல்வி முன்னேற்றம் மாணவர்களுக்கு வெகு சிறப்பாக இருக்கும். திருமண தடை நீங்கும், திருமண நிச்சயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும், தன லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு அதிலே பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றமும் ஊதிய உயர்வும் புதிய பொறுப்புகளும் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் காணப்படுகின்றன. மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். ரிஷப ராசிக்கு இது மிக அற்புதமான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 3ம் இடத்தில் காலையில் இருக்கும் சந்திரன் காலை 10:24 3ம் இடமான கடகத்தை விட்டு நகர்ந்து சிம்மத்திற்குள் செல்கிறது. 4ம் இடத்து சந்திரனும் உங்களுக்கு நன்மைத்தான் செய்யும். உங்கள் ராசிக்கு நன்மை செய்கின்ற விதத்திலே சில கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. நன்மை செய்யாத விதத்திலே சில கிரகங்கள் இருந்தாலும் அதையும் மீறி நன்மை நடப்பதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள். இன்று நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் சிரித்த முகத்துடன் காணப்படுவீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், பண வரவு சிறப்பாக இருக்கும்.